ஒருத்தர் முகமது அரசத் கோயம்புத்தூர் கேட்கிறாரு, குரான் அத்தியாயம் 26 வசனம் 105, நூஹுடைய சமுதாயத்தினர் தூதர்களை பொய்யென கருதினர் என்று வந்துள்ளது. இதன் அடிப்படையில் நூஹு நபி சமுதாயத்துக்கு பல தூதர்கள் வந்தார்களா? நூஹு நபி சமுதாயத்தை பத்தி எல்லாம் பேசும்போது நூஹு நபி மறுத்துட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நூஹு நபி மறுத்தாங்கன்னு சொல்லணும், அல்லது ஒரு தூதரை மறுத்தாருன்னு சொல்லணும். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, தூதர்களை மறுத்தார்கள். அவங்களை அழிச்சது காரணம் என்ன? பல தூதர்கள் வந்த மாதிரி சொல்றான். அப்ப பல தூதர்கள் வந்தார்களா, பல தூதர்கள் வந்ததாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் நீங்க வந்து கேக்குறீங்க. அதுல என்னன்னு கேட்டா, நூஹு நபிக்கு மட்டும் இதை சொல்லல, எல்லா நிறைய நபிமார்களா சொல்றான். நூஹு நபி மட்டும் இதை சொல்லாம 26:105 என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க சொல்ற விஷயத்த சொல்லிடுறான். 15:80 கர்தபத் அசாபுல் ஹிஜ்ரில் முர்சலீன், ஹிஜ்ர் வாசிகள் அவங்க வந்து முர்சலி நபிமார்களை முர்சலீன் ரசூல்மார்களை பொய்யாக்கினார். ஒரு ரசூலை இல்ல, ரசூல்மார்களை பொய்யாக்கினார்கள். அதே மாதிரி ஆது கூட்டத்தார்கள் ரசூல்மார்களை பொய்யாக்கினார்கள். 26:123 ஒரு ரசூலத்தான் அல்லாஹ் சொல்றான். ஆது சமூகத்துக்கு ஹூது நபியை தான் சொல்றான். சமூது நபி கூட்டத்தினர் ரசூல்மார்களை பொய்யாக்கினார்கள். சாலிய நபி தான், சாலிய நபி தான் சமூது கூட்டத்துக்கு வர்றாங்க, அழிக்கப்பட்டாங்க. அவங்க சாலிய நபியை தான் மறுத்தாங்க, ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூல்மார்களை மறுத்தார்கள் சொல்றான். லூத் நபி சமுதாயம் வந்து அவரை தான் மறுத்தாங்க. அவங்களை பத்தி பேசும்போது ரசூல்மார்களை மறுத்தாளுங்கிறான். கதபத்து கவுமு லூத்தின் அல் முர்சலீன், லூத்து சமுதாயமும் ரசூல்மார்களை மறுத்தார்கள், பொய்யாக்கினார்கள். 26:160 இருக்கிறது. அது மாதிரி கதபத்து அசஹாபுல் ஐக்கா அந்த தோப்பு வாசிகள், அதாவது மதியன் வாசிகள் வந்து முர்சலீன் ரசூல்மார்களை பொய்யாக்கி ஷுஐப் நபியுடைய அந்த கூட்டத்தாரப்ப சொல்லும் பொழுது 26:176 சொல்றான். இப்படி பல வசனங்கள்ல இப்படி தெரிஞ்சவன 5 வசனம், 100 நபி 6 வசனம், இந்த 6 இடங்கள்ல நபிமார் ஒரு நபியை பொய்ப்படுத்தி இருக்கும் பொழுது அல்ல என்ன சொல்றான், நபிமார்களை பொய்யாக்கினார்கள் சொல்றான். ஏன் இப்படி சொல்றான்னு கேட்டா, அவங்களுக்கு பல நபி அனுப்பப்படல, அவங்களுக்கு அப்பதான் அனுப்புறான். ஆளை குளோஸ் பண்ணியாச்சு, சங்கிலத்தோடு வரவே இல்லை. அவங்களுக்கு நேர்வழி காட்ட அனுப்பப்படுறாங்க, அவங்க பொய்யிங்கிறாங்க, போனா நல்லா அழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ரசூலத்தான் பொய்யாக்குறாங்கன்னு வருது. அது பல ரசூல் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு ரசூலை பொய்யாக்கினாலும் இதற்கு முந்தி அனுப்பப்பட்ட எல்லாரையும் பொய்யாக்குறது அர்த்தம், தூதுத்துவத்தையும் மறுக்கிறது அர்த்தம். எதனால மறுக்கிறான்னு கேட்டா, நீ ரசூல் இல்லைன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் வந்து ரசூல் அனுப்ப மாட்டான், அந்த அல்லாஹ்வு கிடையாது, இறைவனும் கிடையாது, ரசூலும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு அவங்க எந்த ஒரு ரசூலை மறுத்தாலும் சரிதான், அவன் யாரெல்லாம் மறுக்கிறான், டோட்டல் ரிசாலத்தையே மறுத்துட்டான்னு சொன்னா எல்லா ரசூலையும் தான் மறுக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இப்ப ஒருத்தன் வந்து ஒரு ரசூலை மறுக்கிறான், ஈசா நபி இல்லைன்றா எல்லாத்தையும் மறுத்துறான்னு அர்த்தம். ஏன் அவன் வந்து அந்த அல்லாஹ் வந்து தூதர் அனுப்பினதை மறுத்தாதான் அர்த்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் விளங்கணும். ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்றதுனால, அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு ரசூலை மறுத்தாலும் நிறைய ரசூலை மறுத்தார்கள் அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அதற்கு முந்தி வந்து எல்லாரையும் மறுத்த குற்றத்தில் அவன் ஆளாக்குறான். ஒரு ரசூல் தான் மறுக்கிறான், இவன் இதுக்கு முந்தி உள்ள எல்லாரையும் மறுத்து விட்டான்ங்கிறத அல்லாஹ் எடுத்துக்கிறான். அதனால இது நூறு நம்பிக்கை மட்டும் சொல்லல, சரியா?